தொடர்பு கொள்வது. ஹோமோசெக்ஸ், ஒரு பெண்ணும் ஒரு பெண்ணும் இணைந்து அவர்கள் இன்பத்தை அனுபவிப்பது, அது தடை செய்யப்பட்ட ஒன்று. யாருடைய காலத்தில்? வெள்ளைக்காரனுடைய ஆட்சியின் காலத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று. 150 ஆண்டுகளுக்கு முன்னால் அது அப்படியே பின்பற்றி இந்திய அரசியல் சட்ட சாசனத்தின் பிரிவு 377 அது சொல்லப்படுகிறது. ஒரு ஆண் ஒரு இன்னொரு ஆண் இரண்டு பேரும் சேர்வது குற்றம். ஒரு பெண் இன்னொரு பெண்ணும் செக்ஸ் தொடர்பை வைத்துக் கொள்வது குற்றம். ஒரு விலங்கோடு உடலுறவு கொள்வது குற்றம் என்று இன்றைய அரசியல் சட்ட சாசனத்தில் பிரிவு 377 சொல்லுகிறது. அதற்கு அப்படி அவர்கள் நிகழ்ந்தால், அப்படி நடந்தால், அந்த குற்றம் இழைத்தால் 10 ஆண்டு காலம் தண்டனை என்று இந்த வாரம் முன்னாடி வரைக்கும் இருந்தது. இப்பொழுது என்ன, நம்ம நாட்டில் இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிற பிரிவு 377 சட்டத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஆணும் ஆணும் ஹோமோசெக்ஸ் வைத்துக் கொள்கிற மானக்கேடான அனுமதிக்கத்தக்க கீழ்த்தரமான கேவலமான ஒன்றை சட்டபூர்வமாக்கப்பட்டிருக்கிறது மோடியினுடைய செக்ஸ் புத்தி. உன்ன மாதிரி மனைவி இல்லாதவர்கள்லாம் இப்படி செய்ய ஆரம்பித்தால் என்ன ஆகும்? இதை யார் விமர்சிக்கிறார்? நாமெல்லாம் மேலே போட்டு விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சியில் ஒருவர் விமர்சிக்கிறார். அவருடைய பெயர் சுப்பிரமணிய சாமி. சுப்பிரமணிய சாமி என்று சொல்லக்கூடிய அவர்களின் தேசிய தலைவர் அவர் சொல்லுகிறார், அமெரிக்காவின் இரவு நேர கிளப்புகள் ஆயிரக்கணக்கிலே இந்தியாவிலே தொடங்க போகிறார்கள். ஆம்பளை எல்லாம் டவுசர் ஜட்டி போட்டுட்டு பாடி போட்டுட்டு வெளியே நிற்பான். அதான் அமெரிக்காவுடைய இரவு கிளப்பு. யார் சொன்னது? சுப்பிரமணிய சுவாமி. நான் உலகத்திலேயே இருக்கிறத கேடு கட்டவன் நினைச்ச ஆள் அவரு. ஆனா அவர் அறிவாளி, வாபஸ் வாங்கிட்டேன். எப்போதும் உலருகிற புத்தி உள்ளவர் என்று நான் நினைத்தேன். ஆனா இப்பொழுது அவர் செய்யா பேசியிருக்கிறார். இரவு நேர கிளப்புகள் இந்தியாவில் தொடங்கப்படும். நம்முடைய நாட்டுக்கான, இந்திய தேசத்திற்கான பண்பாடு, கலாச்சாரம், ஒழுக்கம், சீரழியும் என்று யார் சொல்றார்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்கிறது? ஹோமோசெக்ஸுக்கு அனுமதி. நம்முடைய பிள்ளை, நம்முடைய மகன் இன்னொரு மகனை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தா ரூம் போட்டு கொடுக்கணும். அவனுக்கு வீட்டுல வரும்போது விழுமியங்கள், ஒழுக்கங்கள், தனிமனித ஒழுக்கங்கள், கலாச்சாரம், பண்பாட்டை குப்பையில போட்டிருக்கிற இந்த குப்பைக்கும் லாய்க் இல்லாத கட்சியை இந்திய தேசத்தில் இருந்து அகற்றுவதற்கு தான் இந்த மாநாடு. இதை ஏற்றுக்கொள்கிறார்களா இந்த மக்கள்? இந்த நாட்டின் காவல்துறை அதிகாரிகள் ஏற்றுக்கொள்கிறார்களா? இந்த நாட்டின் ராணுவ துறையில இதை ஏற்றுக்கொள்கிறார்களா கேட்டால், இது தனி மனித சுதந்திரமா? எது? ஒரு ஆணும் ஆணும் ஒன்னா வாழ்றது, கல்யாணம் பண்ண, கல்யாணம் பண்ண ஒண்ணுமே ரிசல்ட் இல்லையே, குழந்தை பிறக்காது. டிவியில கேள்வி கேட்கிறான், ஒரு ஆணும் ஆணும் ஒன்னா வாழ்ந்தா, ஒரு பெண்ணும் பெண்ணும் ஒன்னா வாழ்ந்தா குழந்தை பிறக்காது, அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப ஒரு முட்டாள் பையன் சொல்றான், ஒரு பொண்ணு சொல்லுது, நாங்கள் எத்தனையோ அனாதை பிள்ளைகள் இருக்கிறார்கள், எடுத்து வளர்த்துவோம். தீர்ந்து போச்சுனா உற்பத்தி தான் ஆகாதே. எல்லாரும் இந்த முடிவுக்கு வந்த உற்பத்தி ஆகுமா? உற்பத்தியை நிறுத்துகிற மனித குல உற்பத்தியை நிறுத்தி விட்டால் இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 10 ஆண்டு 20 ஆண்டுகளில் நாம் இறந்து விடுவோம். எதிர்கால தலைமுறைக்கு பணியாற்றப் போவது யார்? அதற்கு அடுத்த வாரிசு தேவை. உலக உற்பத்திக்கு, விவசாயத்துக்கு, கம்பெனிக்கு, பொருள்கள் உற்பத்திக்கு, போக்குவரத்திற்கு, எல்லாவற்றுக்கும் அறிவுஜீவிகள் தேவை, மேன் பவர் தேவை. அந்த மேன் பவரை ஸ்டாப் பண்ணிட்டா
அவன் வாயில மண்ணத்தான் போட முடியும், அரிசி போட முடியுமா? இந்த கேடு கட்டவர்களுடைய கையிலே இந்திய தேசத்தின் அரசமைப்பு சட்டம் திக்கி தவிக்கிறது. அடே மடையா, என்னை விடுகிறாய் விடுகிறாய் என்று சொல்லி அரசியலமைப்பு சட்டம் கதறுகிறது கத்துகிறது. அதை காப்பாற்றுவதற்கான மாநாடு இந்த மாநாடு. அடே முட்டாள்களே, கைவர் போலான் கால்வாய் வழியாக இந்தியாவுக்கு ஆறு மாதங்களை ஓட்டி வந்த பண்டார பரதேசிகளே, விடுகிறா என்ன என்று அரசியலமைப்பு சட்டம் கதறுகிறது. காப்பாற்றுவதற்கு நீங்கள் தயாரா? திருச்சியிலே மாநாடு ஒரு எதிர்ப்பு குரலை பதிவு செய்வதற்கு, அங்கே ஒன்றும் சட்டம் எழுதி வைக்கப்படவில்லை, அழிப்பதற்கு உங்கள் எதிர்ப்பை பிரகடனம் செய்வதற்கு ஒரு இடம் தேவையா இல்லையா? உங்கள் பிறப்புரிமை, இஸ்லாம் சொல்லுகிறது உங்கள் உயிரை விட மார்க்கம் மேலானது, உங்கள் மார்க்கத்தை விட மானம் மேலானது. சகோதரர்களே, அந்த மானத்தை இந்த தேசத்தின் ஆட்சியில் இழந்து கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டு காலத்தில் ஏதோ எங்களுடைய எதிரிகள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் என்ற பொறாமையிலே நாங்கள் பேசவில்லை. அப்படியெல்லாம் எங்களுக்கு கிடையாது. யார் வேண்டுமானாலும் இந்தியாவை